நல்லது யாரோ நல்லவங்க என்கிட்ட கேக்குது நல்ல ஆபாரம் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்கடா
சீமான் சொல்றா அதெல்லாம் ஏதும் கேது தமிழ்நாட்டில் வாழ்ந்த எல்லாரும் இந்த தத்துவத்தை நான் ஏற்கிறேன். எங்க ஐயா சொல்ற தத்துவத்தை நான் ஏற்கிறேன். தமிழ்நாட்டில் வாழ்ந்த எல்லோரும் தமிழர்கள் ஏகாதி உகாதி ஓணத்துக்கு எடுத்து விடுங்க. இதை என்ன தமிழர் ஓணம் பண்ணி கொடுக்குறாங்க? என்ன பண்ணி என்ன தமிழருக்கு புதுவருட பிறப்பு ஏகாதி உகாதி தெலுங்கு வருட பிறப்பு கன்னட வருட பிறப்பு கேரளாவில் வாழ்ந்த மக்களின் உடைய ஓணம் பண்ணி இருக்கலாம். விடுமுறை விடப்படுகிறது மாண்பிலிக்க ஜனநாயகவாதிகளே, என்னுடைய கை பொங்கலுக்கு கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ விடுமுறை விடப்பட்டிருக்கிறதா? அந்த உரிமையை பெற்று தராத நீங்கள் எதற்காக ஜனநாயகம் சிறீர்? எதற்காக இங்கே குருநாதருக்கு பிறந்ததற்கு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை, ஆனால் தமிழின பெருமையாக இருக்க வள்ளுவ பெருமகனார் உலக பொருளை இருந்த இந்த மூதாதை வள்ளுவ பெருமகனாரின் பிறந்த தினத்திற்கு எந்த மாநிலத்திலே விடுமுறை உண்டா? எந்த ஜனநாயகம்? தமிழ்நாட்டில் வாழ்ற எல்லோரும் தமிழர்னா அப்புறம் ஆண்டு பொருமுறை தெலுங்கு மாநாடு கன்னட மாநாடு அந்த எந்த தமிழ் போடுறாங்க? யார் போடுறாங்க? இதற்கு என்ன எங்க ஐயா பதில் சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் வாழ்ந்த எல்லோரும் தமிழர்கள். தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்றுகிறது, தாய்மொழியில் தேர்வெழுத வேண்டும் என்று. அரசின் சட்டத்தை மீறி நீதிமன்றத்திற்கு சென்று எங்கள் தாய்மொழியிலேயே நாங்கள் தேர்வெழுதுவோம் என்று உரிமையை பெற்று உருது பேசுகிற மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள், மலையாளம் பேசுகிற மக்கள், கன்னடம் பேசுகிற மக்கள் அவரவர் தாய்மொழியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதினார்களா இல்லையா? அப்ப எல்லாரும் தமிழர்கள் என்றால் ஏன் தமிழர்கள் தான் எங்கள் தாய்மொழியிலே எழுதுவோம் என்று நீதிமன்றத்திற்கு சென்று உரிமையை பெற காரணம் என்ன? பதில் உண்டா? இங்க கூடியிருக்கிறவங்க சின்ன பைய நீங்க சொல்றீங்க விடல பசங்க, அது இல்ல, ரொம்ப விவரமான பசங்க. நான் இங்க இவ்வளவு கேள்விகள் வச்சிருக்கேன், ஒரு சின்ன மண்ணோட்டம் ட்ரெயினர் விடுறேன். நீங்க உங்க தலைவரை கூட்டிட்டு வாங்க, அப்புறம் கேட்பேன். அவர் சினிமா மேல நினைச்சுக்காரு, ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. நீங்க அப்படி இல்லை தம்பி, நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லணும். உள்ளூர் ஆடு மாடு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு அரசியலையும் படிக்கணும். புரிஞ்சுக்கணும். நீங்க பெருந்தலைவர் பேரையோ அண்ணன் காந்தியடிகள் பேரையோ சொல்வதற்கு தகையில் உங்களுக்கு தமிழரை மணியன் என்கிற பேரை எடுத்து இன்றிலிருந்து நீங்கள் தரக மணியன். நீங்க சரியாக போராட்டியல்ல அது சொல்றாரு. பிரிவினைவாதம் பேசுற சீமன்றம் என்ன பிரிவினைவாதம் பேசுறேன் நான்? ஏ பாரத நாடே பயிர்ந்தவிட நாடு என்னை பிரிவினை வாங்கிட்டு என்னை நாட்டு அனுப்புறது
நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு.